இந்தியாவில் முதன்முறையாக ஸ்டெம் திட்டத்தின் கீழ் நவீன ஆய்வகத்தை முன்னாள் இஸ்ரோ தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை திறந்து வைத்தார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் இந்தியாவில் முதல் முறையாக ஸ்டெம் திட்டத்தின் கீழ் நவீன ஆய்வகம் திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஆய்வகத்தை முன்னாள் இஸ்ரோ தலைவர் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை நவீன ஆய்வகத்தை திறந்து வைத்தார். முன்னதாக ஸ்டெம் இத்திட்டத்தின் கீழ் அமெரிக்கா இந்தியா பவுண்டேஷன் மூலம் சென்னையில் உள்ள 12 அரசு பள்ளிகளைச் சார்ந்த 200 மாணவர்களுக்கு ராக்கெட் சயின்ஸ் குறித்த பயிற்சி வழங்கப்பட்டது. இதன் மூலம் அரசு பள்ளி மாணவிகள் உருவாக்கிய ட்ரோன் சாட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் மிஷன் ஏவும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு வாழ்த்து கூறினார். இந்த ராக்கெட் நாங்க ட்ரையல் பார்த்தப்போ 100 மீட்டர்ஸ் வரைக்கும் பறந்துச்சு. இந்த ராக்கெட் வந்து சயின்ஸ் டெக்னாலஜிக்கல்ல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நாங்க கத்துக்கிட்டோம். சேட்டலைட் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் போர்டு இருக்கு, பேலோட் இன்டகிரேஷன் போர்டு, சேட்டலைட் கம்யூனிகேஷன் போர்டு. இந்த ரெண்டு போர்டையும் இணைத்து தான் நாங்க வந்து சேட்டலைட் ரெடி பண்ணி நாங்க வந்து ட்ரோன் மூலமா லான்ச் பண்ணோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட ஏஎஃப்க்கு ரொம்ப நன்றி. ஒரு காலத்துல அரசு பள்ளியில படிப்பறதுனால என்ன வரும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதை தாண்டி பாரதிய கடைசி வரையில் அதனுடைய கடைசி பத்தியில் சொல்லுவாரு, காண்பதிலே உறுதியுண்டாம், காண்பதல்லால் உறுதி இல்லை, காண்பது சத்தியமாம், இந்த காட்சி நித்தியமாம் அப்படின்னு. இன்னைக்கு நீங்கள் காமிச்சிங்க இல்லையா, இதுதான் இதுதான் நித்தியம், இதுதான் இதுதான். இனிமேல் வரப்போகிற காலகட்டங்களில் தமிழ்நாடும் தமிழ் மாணவர்களும் தமிழர்களும் எப்போ போவாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவும் கூட எப்படி தலை நிமிர்ந்து போகும் அப்படிங்கிறது